Good morning, Pillel. Good morning, teacher. Very good morning. Pillel, இன்றைக்கு நாங்கள் என்ன படிக்க போகிறோம் அப்படி தெரியுமா? தெரியாது மிஸ். ஓகே, போன கிளாஸ் நாங்கள் என்ன படித்தோம்? வாயு தயாரிப்பில் ஆக்சிஜன் வாயு படித்தோம். ஓகேவா? அதே மாதிரி இன்றைக்கு நாங்கள் கார்பனிக் ஆக்சைட் வாயுவை எவ்வாறு தயாரிக்கலாம்னு பார்ப்போம். கார்பனிக் ஆக்சைடு வாயுவை வீட்டில் இருக்கிற பொருட்களை கொண்டு எப்படி தயாரிக்கலாம்னு தான் பார்க்க போறோம். ஓகே, முதலாவது இதற்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். அதில் முதலாவது சோடியம் இரு கார்பனேட். இதை நாங்கள் வீட்டில் இருக்கிற பேக்கிங் சோடாவை பயன்படுத்தலாம். ஏன்னா பேக்கிங் சோடாவும் சோடியம் இரு கார்பனேட் தான். இப்போ இதுக்குரிய குறியீடும் படங்களும் காட்சிப்படுத்தப்பட்டிருக்குது. நாங்க சிட்ரிக் அமிலம் எடுக்கிறோம், அதாவது சிட்ரிக் ஆசிட். இதை நாங்க வீட்டில் இருக்கிற தேசிச்சாறு இதுதான் வந்து சிட்ரிக் அமிலமாக பயன்படுத்தப்பட போகுது. ஒரு பாத்திரம் ஒன்று எடுக்க போறோம். இதுல நாங்க கவனிக்கணும், அலுமினிய பாத்திரங்களை எடுக்காம ஒரு மட் பாத்திரங்கள் அப்படியான ஒரு பாத்திரங்களை தான் நாங்க எடுக்கணும். சேகரிக்கிறதுக்கான ஒரு அமைப்பை நான் செய்திருக்கிறேன். எப்படி என்றால், ஒரு பிளாஸ்டிக் கப்புன்னு இருக்குது. அந்த கப்பை என்ன செய்கிறோம், அதுக்கு மேலே ஒரு துளையை இட்டு அதுக்கு மேலே அந்த வாயுவை சேகரிக்க அமைப்பு ஒன்று செய்யப்பட்டிருக்கு. சேகரிக்கிறதுக்காக செய்யப்பட்ட அமைப்புல மேலே இணைக்கிறதுக்காக வச்சிருக்கிற குழாய். வாயு கார்பனிக் ஆக்சைட் வாயுவா என்று அறிகிறதுக்காக, அதுக்கு அதை வந்து அவதானிக்கிறதுக்கான ஒரு அமைப்புக்காக நாங்கள் இந்த எரியற தனக்குச்சியை வந்து வச்சிருக்கிறோம். இதோட சமன்பாடு எப்படி இருக்குமெண்டு இதில் காட்டியிருக்குது. அதாவது சிட்ரிக் அமிலத்தை நாங்கள் சோடியம் பைகார்பனேட்டில் இடும்போது என்ன விளைவாக வருதுன்னு பாருங்கள். இதுதான் சிட்ரிக் அமிலம், இது சோடியம் இரு கார்பனேட். இதை வந்து நாங்கள் இடும் பொழுது இவ்வாறான தாக்கம் ஒன்று நடைபெற்று இங்கே நீரும் கார்பனிக் ஆக்சைடு வாயும் விளைவாக பெறப்பட போகுது. இது ஒரு சமப்படுத்தப்பட்ட இரசாயன சமன்பாடாக இருக்க போது இந்த சமன்பாட்டிற்கு அமைவாக நாங்கள் செயற்பாடு செய்ய போகிறோம். ஓகே, முதலாவது நான் எடுத்திருக்கிறது வந்து என்னென்னு சொன்னால், இதுதான் பேக்கிங் சோடா, அதாவது சோடியம் இரு கார்பனேட். அவை நான் ஒரு சிறிதளவு எடுத்திருக்கிறேன். பிறகு வந்து தேசிச்சாறு, ஒரு தேசி பழத்தில் வந்து பாதியை நான் எடுத்திருக்கிறேன். அதே போல் இதில் பெறப்படுற வாயுவை சேகரிக்கிறதுக்கான இவ்வாறான ஒரு அமைப்பை நான் செய்திருக்கிறேன். இவ்வாறான ஒரு பிளாஸ்டிக் ஒரு பிளாஸ்டிக் போத்தல் ஒன்று இருந்தது. இந்தான போத்தலில் இருந்து நான் ஒரு இவ்வாறான ஒரு வயரை வந்து என்ன செய்திருக்கிறேன், இணைச்சிருக்கிறேன். இதுக்கு இவ்வாறான பொருட்களை வச்சு கொண்டு தான் இன்றைக்கு அந்த ப்ராக்டிக்கலை செய்ய போகிறேன். ஓகே, இப்போ நான் என்ன செய்திருக்கிறேன்னா, இவ்வாறான ஒரு போல் பாத்திரத்தில் வந்து சிறிதளவான நான் என்ன செய்திருக்கிறேன், பேக்கிங் சோடாவை எடுத்திருக்கிறேன். இப்போ இந்த பேக்கிங் சோடாவுக்கு மேலே நான் என்ன செய்கிறேன், தேசிச்சாரை வந்து சிறிது சிறிதளவாக நான் என்ன செய்ய போகிறேன்னா அதில் துளி துளிகளாக இடப்போகிறேன். அந்த நேரத்தில் இப்போ நான் தயாரித்து இந்த வாயு சேகரிப்பதற்காக இருக்கிற இந்த பகுதியை நான் என்ன செய்கிறேன்னண்டா இதில் பிடிச்சு கொண்டு தான் நான் இதை செய்ய போகிறேன். என்னண்டா இதில் இருக்கிற வாயு இந்த பகுதிக்கு வந்து சேர்றதுக்காக. ஆகவே நான் என்ன செய்கிறேன்னண்டா, முதலாவது தேசிச்சாறு நான் சிறிதளவாக இடுகிறேன். முதல்ல அவதானிக்கக்கூடியதாக இருக்கும்.
இப்போ உங்களுக்கு அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு சண்ட சத்தத்தோடு வந்து வாய்க்கும்ளிகள் வெளியே வாரத்தை. இதற்கு மேலதியாக நான் வந்து இந்த எரியிற தனக்குறிச்சி கொண்டு போனால் என்ன நடக்கும் என்றும் பார்க்கலாம். இப்போ நான் இந்த வாயுவை ஃபுல்லாகவே இதுக்கு சேகரிக்க போகிறேன். ஓகே, இதில் நான் சேகரிச்சிட்டேன், போதுமான அளவு இருக்கும் நினைக்கிறேன். உடனே நான் என்ன செய்ய போகிறேன்டா, ஒரு தனட்குச்சி எடுத்துக்கொண்டு வந்து எரியிற தனட்குச்சி வந்து இதில் வந்து அணைஞ்சிருக்கிறத எங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். உடனே நான் இதில் வைக்கும்போது இரு தனக்குச்சி என்ன செய்யும், அணைஞ்சிருக்கக்கூடிய காரணம் என்னென்னா இதில் இருந்து வெளியே வந்த வாயு வந்து கார்பனி ஆக்சைடு வாயு.